தமிழகத்தை சேர்ந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் வந்து காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாரா, அவருடைய வாழ்க்கை கதை என்ன, அவருடைய மனைவி யார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழகத்தை சேர்ந்த ஐபிஎஸ் ஆன அண்ணாமலை அவர்களை கர்நாடக மக்கள் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு சிங்கம் மாதிரி பாத்துட்டு இருந்தாங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வேலையை ரொம்பவே நல்லா செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இதை யாருமே எதிர்பார்க்க கிடையாது, அவர் வந்து கொஞ்ச நாள்ல ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பாஜக இந்த மாதிரி வந்துட்டு அவருடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சாரு. அவங்க எல்லாரும் இவருக்கு ரொம்பவே ஆதரவை அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வரைக்குமே நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டு இருப்பாரு, சமூக வலைதளத்துல கூட நம்மளால பார்க்க முடியும். எல்லாரும் பேசிட்டு இருந்த வகையில பாஜகவுல அதிகாரப்பூர்வமா இவர் இணைஞ்சிட்டாரு. இப்படி நம்மளுக்கு இவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். இவரை பத்தி தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, அண்ணாமலை அவர்கள் காதலிச்சுதான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அண்ணாமலை அவர்கள் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே சிறப்பா படிப்பாங்களாம், படிப்புல ரொம்ப கவனம் அவருக்கு அதிகமா இருந்திருக்கு. சிறந்த மாணவராதா எப்பவோ அவரு வளம் வந்திருக்காரு. கோவையில பிஎஸ்ஜில தான் இவர் படிச்சிருக்காரு. இவர் பிஇ படிச்சு முடிச்சிருக்காரு. அங்கதான் இவரோட வாழ்க்கை துணை அகில அவங்களையும் சந்திச்சிருக்காரு. அங்க இருந்துதா இவங்களுக்குள்ள இந்த காதல் விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்திருக்குங்க. நட்பையும் மீறி இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு கணவன் மனைவி ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பா அப்ப நினைச்சிருப்பாங்களான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காங்க அகிலா அவங்கன்னு சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லக்னோல வந்து மறுபடியும் அவருடைய படிப்பை தொடங்கியிருக்காரு. அகிலா அவங்களும் அப்படிதான் அவங்களுடைய படிப்பை பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அடுத்து அகிலா அவங்க அவங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு வேலையில சேர்ந்தாங்க. அண்ணாமலை அவரும் அவர் வந்துட்டு ஐபிஎஸ் ஆக ஐபிஎஸ் ஜாயின் பண்ணாங்க. ஒரு ஐடி கம்பெனியில ஜாயின் பண்ணாங்க. இப்படி இவங்களை பத்தி நிறைய சொல்லலாம். அதுக்கடுத்து அகிலா அவங்க இப்ப புகழ்பெற்ற ஹெச்பி நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. கார்ப்பரேட் துறையில ரொம்பவே சிறந்து விளங்கி வராங்கன்னு சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தல் சமயத்துல எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டா வந்துட்டு இவங்க நிறையவே வாக்கெல்லாம் சேகரிக்க போவாங்களா, அந்த அளவுக்கு இப்ப வரைக்குமே அவங்களுடைய கணவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அகிலா அவங்களை பத்தி இவ்வளவு விஷயம் வந்துட்டு நம்ம யாருக்குமே இவ்வளவு நாளா தெரியாம இருந்திருக்கோம். ஏன்னா அவங்களும் வந்துட்டு ஒரு துறையில ரொம்பவே வந்து சிறந்து விளங்கி வராங்க. ரொம்ப நல்ல படிப்பு இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிறதுனால இப்ப வரைக்குமே ரெண்டு பேரும் அவங்கவங்க துறையில ரொம்பவே சிறந்து வராங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.